ஹாய் ஹாய் இருங்க க்ளோஸ் அப் வேணாம் தூரமாவே வச்சுக்கிறேன் உங்களோட நலன் கருதி ஓகே ஃபைன் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப 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 நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் வந்து நான் லைவ்ல மீட் பண்றேன் பட் இன்னைக்கு லைவ்ல மீட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சே உங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா வந்துட்டேன் நான் இப்போ தான் யூடியூப்ல லைவ் போயிட்டு வந்தோம் எங்களோட சேனல்ல சரி இப்படி உங்களையும் பார்த்து பேசலாம் அப்படின்றதுக்காக வந்தோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்லாம் லாக்டவுன்லாம் முடிச்சு எகைன் ஒர்க்ஸ்லாம் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒர்க் போற சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு பிகாஸ் நாலு மாசம் நம்ம சோம்பேறித்தனமா தூங்கிட்டு திடீர்னு நம்ம ஒர்க் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர காண்டா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா எனக்கு ஜாலியா தான் இருக்கு எனக்கு எப்பவுமே ஷூட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி ஸ்பேஸ் அதனால வந்து எனக்கு ஜாலியா இருக்கு எப்படி இருக்கீங்க அக்கா அழகா இருக்கீங்க அக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே இதை பிடிச்சிரும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அது வரல ஆனா கீழே வந்த கமெண்ட்ஸ்ல அந்த கமெண்ட் மட்டும் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் டூ ஃபன்னி ஃபன்னி பீப்புள் வி போத் ஆர் எஸ் கொஞ்சம் லைட்டா காமெடி பீஸ் தான் ரெண்டு பேரும் தேங்க்யூ யுவி விஷ்ணு ஹாய் அக்கா சே ஹாய் நந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் 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 நந்து அண்ட் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாரிலாம் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு ஸ்பெஷலும் கிடையாது சும்மா தான் வந்து கட்டினேன் வந்துருந்தது ஒரு கிஃப்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன் பாக்குறேன் ஒரு ஆங்கிள் லைட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது இது விட்டா இன்னொரு தடவை மறுபடியும் எப்போ மேக்கப் போட்டு எப்போ வருது அதனாலதான் இதே மேக்கப்ல அப்படியே சுயின் அந்த உசைன் மணி மேகலை யூடியூப் எங்களோட சேனல்ல வந்துட்டு ஒரு லைவ் போயிட்டு அப்படியே இங்க ஒரு லைவ் போட்டு விட்டேன் வெரி ஹாப்பி உங்க எல்லாத்துக்கூடிய ரொம்ப நாள் கழிச்சு பேசுறது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்ராம்ஜி கேட்டிருக்கு எஸ் கொஞ்சம் லைட்டா இது என்ன தெரியுமா அந்த வில்லேஜ்ல தினமும் கரிசோரா போட்டிருந்தாங்க நான் ரெண்டு மாசம் வில்லேஜ்ல மாட்டிக்கிட்டோம் அங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் கூட சளைக்காம வாரத்துக்கு ஒரு 5 நாள் இல்ல 6 நாள் மினிமம் டெஃபினட்டா வந்து மட்டன் இருக்கும் இல்ல சிக்கன் இருக்கும் அந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜா போட்டாங்களா அதுவும் நிறைய நாள் வந்து இலையிலேயே வேற போடுவாங்க அந்த சாப்பாடை அந்த இலைக்கும் அந்த குழம்புக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த ஸ்பைஸா இருக்கிறதுக்கும் தானா அது பாட்டுக்கு சாப்பாடுலாம் உள்ள போகுது அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கேப்ல தான் கொஞ்சம் லைட்டா வெயிட் போட்டேன் நினைக்கிறேன் பட் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து எப்பவுமே அதிகமா குண்டா இருந்தது கிடையாது ஸோ அதனால வந்து சீக்கிரமா குறைச்சிடறேன் குறைக்கிற அளவுக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஓரளவுக்கு செம்ம அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு அதை நானும் வெக்கமே இல்லாம படிப்பேன் யூனோ வாட் இது மாதிரிலாம் போடுறது ரொம்ப அதிசயமான கமெண்ட்ஸ் இல்லையா ஸோ அதனால தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் 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 கயல் கண்ணன் ஹாய் கயல் கண்ணன் ஹலோ அக்கா சொல்லியிருக்காங்க ஹலோ அஷ்மிதா சே ஹாய் டு மீ ஹாய் எப்படி இருக்கு செம்ம என்ஜாய் போல வில்லேஜ்ல ஐயோ அது 3 மாசத்துக்கு முன்னாடி பட் யூனோ அங்க இருக்கும்போது ஓகே ஒன்றும் பெருசாக தெரில பயங்கர ஜாலியாக போச்சு அப்போவே எனக்கு தெரியும் எப்படி வந்து நான் மிஸ் பண்ணுவேன் சென்னை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கூட ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சு குட்டி ஊண்டு இ பாஸ் கொடுத்தாங்கன்னா உடனே கிளம்பி நான் அங்கே போயிடுவேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் அது எப்போ கேப் கிடைச்சாலும் டெஃபினட்டாக அங்கே நாங்கள் போயிடுவோம் நானும் யூஸ் ஆகணும் ஸோ எஸ் ஐ மிஸ் தட் வில்லேஜ் வெரி மச் அதில் மிஸ்ட் அவுட் ஆயிருந்த ஒரு சில வீடியோஸ் அங்கே இருக்கும்போது அங்கே எப்படின்னா நெட்ஒர்க் ஒன்றும் பெருசாக கிடைக்கல ஸோ வந்து நான் ஒரு வீடியோ காலையில் அப்லோட் பண்ணுறேன்னா அது ஈவினிங் தான் ஃபுல்லாக அப்லோடே ஆகும் இன்ஸ்டாகிராமில் ஸோ அந்த மாதிரி வந்து வந்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதில் மிஸ் ஆன ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கூட கொலாஜ் பண்ணி இப்போ ரீசெண்டாக உசைன் மணி மேகலை யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் தட் இஸ் மை யூடியூப் சேனல் அடிக்கடி அந்த இந்த ப்ரொமோஷன் நான் இடையில கொண்டு வந்து வைப்பேன் லைவ்ல அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் போயிட்டு பாருங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகே ஓகே இப்போதைக்கு இந்த ப்ரொமோஷன் போதும் வீடியோ முடிக்கும் போது நான் மற்ற ப்ரொமோஷன்ஸ்லாம் இது பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கேக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்கிரியா போக்கிரி கணேஷ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ இன்னும் இன்னைக்கு மட்டும் ஆல்வேஸ் ஐம் யா பியூட்டிஃபுல் ஓகே ஹாய் அக்கா ஹாய் 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 குக் வித் கோமாளி சீசன் 2 எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெரியல உங்களை மாதிரியே நாங்களும் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டீம் அந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் டிரெக்டர் இவங்க எல்லாத்துக்கிட்டே கேட்டதான் தெரியும் அவங்களுக்குமே ஆசை தான் பட் ஸ்டில் அந்த விஷயங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லை ஸோ ஆல்ரெடி 4 மந்த்ஸ் வந்து எதுவுமே பண்ணலை பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிளான் பண்ணி கண்டிப்பாக வரும் பட் எப்போ வரும்ன்றது இன்னும் வந்து தெரியல தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஓகே ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ யார் கூடலாம் ஷூட்டிங் இப்போ பண்ணுறீங்க யார் கூடலாம் ஷூட்டிங் பண்ணுறீங்க விஜய் டிவிக்காக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி எங்களை டீம்மேட்ஸ் யாரோட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஷோ அப்டேட் தான் லைனாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும் அண்ட் குறைக்காதீங்கக்கா இதுவே நல்லா இருக்கு ஆக்சுவலி குறைக்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த பொசிஷன் போகலை ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஓகே நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன்
எகெயின் நான் சீசன் டூ போறேன்னு கேட்டிருக்கீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹாய் ஹாய், ஐ எம் பவி. எப்படி போகுது உங்களுக்கு? வேர் பிரதர்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஹால் உட்காந்து கேட்டிருக்கான். அது நான் இந்த ஸ்வீட் படோ, சாரி ஸ்வீட் பெடாவா, ஓகே அது வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல செய்யக்கூடிய டிஷ்ஷுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதில் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக வந்திருந்தது. இது போட்டால் அது மேபி இந்த ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுட்டேனா என்ன கணக்குன்னு தெரில, அது ஒரு மாதிரி கருகிடுச்சு, கருகி அது ரொம்ப கம்மு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து என்ன ஆயிருக்கு, அந்த பேன் வந்து செஞ்ச பேனை வந்து யூஸ் பண்ணலாமா, இல்லை தூக்கி போட்டு வேற எதனா வாங்க வேண்டியது இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கான், நோண்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்வீட் படா படம் அந்த மாதிரி சொல்லி. ஸோ அதனால் அது எப்படி இருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க கண்ணன் பிரியங்கா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் பிரியங்கா. உசைன் அண்ணா எங்கே இருக்கேன், இவ்வளோ பேர் கேட்குறீங்கன்றதுனால நான் வந்து அவன் எங்கே இருக்கான், ஹாலில் இருக்கான் பா. செஞ்சு வச்ச அடுப்பு கூட இங்கே அப்படியே இருக்கு. சொடி, எல்லாரும் உன்னை கேட்குறாங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு வா, இல்லைனா அந்த ஸ்வீட்டை உனக்கு தூக்கி கொடுத்துருவேன். ஸ்வீட்டு சாப்பிடணும் அப்படின்னா உடனே வந்துட்டு அவன் சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். எஸ், நான் செஞ்ச ஸ்வீட் பத்தி கொஞ்சம் நல்லா பெருமையா சொல்லு சோட்டி. அது செஞ்ச ஸ்வீட் கரெக்டா இருந்தா நான் பெருமையா சொல்ல மாட்டேன். போஸ்டர் ஒட்டுற கம்முன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்பவே ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா, அந்த அதேதான். அது வந்து என்னன்னா, நீங்க பேசக்கூடாது, யாராவது ரொம்ப பேசுறாங்க அப்படின்னா நீங்க அதை ஊட்டி விட்டீங்கன்னா வாயில இப்படி இருப்பாங்க, ஒட்டிக்கோ பல்லும் பல்லும் ஒட்டிட்டு யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லை, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கா எனக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் வந்து உண்மையான ஹிஸ்டரி. ஸோ மணி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஐயப்ப சுவாமிக்கு வந்து மணி கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மணி வரணும் அப்படின்றதுனால வந்துட்டு அப்படி யோசிச்சாங்க. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அப்படி வரணும்னா மணிஷான் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து மணி டே நானே பயந்துட்டேன்டா, லைட் ஆஃப் பண்ணதுக்கு இல்லை, ஆன் பண்ணணும் என் ஃபேஸ் த
ஒருத்தர் சொல்லியிருப்பேன், அதனால வந்து இங்கே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கேன், அதனால ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற நீங்களும் போய் பாருங்களேன் முஸ்லீம் மண்மிகளை யூடியூப் சேனல். ஹாய் அக்கா, ஹாய் அக்கா சொல்லியிருக்காங்க, ஹாய் ஹாய் ஹாய், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, அந்த மாதிரி நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் உண்மையும் கூட. தேங்க்ஸ் லாட். அண்ட் எல்லாருமே ஹாய் 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 சொல்லியிருக்கீங்க, ஹாய் ஹாய். வேற சுசன் இப்போதான் வந்துட்டு போனான், திரும்ப ஹாலுக்கு போயிட்டான். திரும்ப வந்து அவனை கூப்பிட்டா ரொம்ப தூரம் போகணும், ஹாலுக்கு பெரிய பங்களாலாம் ஒன்றும் கிடையாது, சுதுமே போகணும். நான் உங்கள் சார்பாக அவனுக்கு ஹாய் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஹாய், ஐ எம் மணி கண்டன் ஃப்ரம் மதுரை, யோ ஃபேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபேன்ஸ் நமக்கு கூச்சமாக இருக்குப்பா, அந்த மாதிரி சை ஃபீலிங்காக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா எப்படி இருக்காங்க? அண்ணா சூப்பராக இருக்காங்க, ரொம்ப ஃபென்டாஸ்டிக். சீ, நான் ஏன் அண்ணான்ற உசேன் ரொம்ப சூப்பராக இருக்கான், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கேட்டதுக்கு. ஹாய் சூனியா பொம்மை அக்கா, அந்த அவார்டு பேரும் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா நீங்கள்? எனக்கும் ஒரு மாதிரி பங்கமாக ஒரு பேர் ஒன்று வச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு சூனிய பொம்மைன்னு ஒரு அவார்டு கொடுத்து விட்டாங்க. அதுவரை உங்களுக்கு மறக்க மாட்டேங்குது. லைட்டாக அந்த மேலே லைட்டிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது, இந்த மாதிரி கண்ணில் காஜெல்லாம் ஜாஸ்தி போட்டு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அப்படிதான் எனக்கும் தோணுது. இட்ஸ் ஓகே, ஃபைன். அடுத்த வாட்டி கை காலில் விழுந்தாவது வேறு நல்ல அவார்டை நான் வாங்கிடுவேன். அண்ட் ஐம் யூர் பிக்கஸ்ட் ஃபேன், யூஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்காகவே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல கோடியாக சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்துமதி 1592, தேங்க்யூ. அண்ட் அண்ணா எங்கே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இப்போ தான் வந்து பேசிட்டு போனா. தேங்க்யூ, ப்ளீஸ் என்னோட நேம் சொல்லுங்க. பர்ஃபெக்ட் ஸ்பெஷல் ஷாப்பிங், ஹாய் ஹாய் ஹாய். நியூஸ் ஃபார் யூ, ஹெவி ரெயின்ஃபால் லஷஸ் அட் மும்பை. ஓ, மும்பையில் மழை பெஞ்சிட்டு இருக்கா? இங்கே அதே மாதிரி தான், மழை வந்து பயங்கரமாக கொட்டி தீக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்து பல வருஷங்கள் ஆகுது இல்லையா? ஐ மீன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இப்போ ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, பட் இன்னைக்கு வரும்னு பார்த்தா ஒன்றையும் காணும். ஸோ இங்கேயும் வந்து மழை வந்து அப்படியே ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் அக்கா, ஏங்க்கா உங்களுக்கும் சமையலுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது? அதுதாங்க எனக்கும் தெரில, அது என்ன இதுன்னே தெரில, எனக்கு அதுக்கும் அதுக்கும் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஆனால் வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பங்கமாக ட்ரை பண்ணி சூப்பராக அப்படி சமைச்சு
டைட்டில் வின் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குக்கா ஃபியூச்சர்ல வருவேன். அது எனக்கு தெரியுது. என்னோட எனக்கு என்னோட ஞானக்கண்ணில் எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அது உங்களுக்கும் டெஃபினட்டா கூடிய விரைவில் தெரியும். ஓகே, நான் கூடிய சீக்கிரத்தில் சமையல் கத்துக்கிறேன். சோ குட் உசேன் அண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ உசேன் ப்ரோ, டேக் கேர் மணிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோர் 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 லைட் ஃபீவர் தான், சரியாயிடும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன். அண்ட் சன் என்னவோ போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியலையே. அக்கா ஒரு பாட்டு பாடு, ஒரு பாட்டு பாடுங்கன்னு போட்டிருக்காங்க, பட் அதுக்கு மேலே நோ போட்டிருக்காங்க. அது என்ன எனக்கு புரியல, ஏதோ வேற லாங்குவேஜாக இருக்கும் போல இருக்கு. பாட்டு தானே பாடுறேன் டெஃபினட்டா. எனக்கு என்னைக்கு நல்லா ஒரு டிஷ்ஷு சமைக்க வருதோ அந்தன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு பாட்டாவே பாடிடுறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் ஆச்சா உங்க எல்லாத்தையும் வந்து லைவ்ல பார்த்து, அதனால உங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய சப்போர்ட் எல்லாம் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட்டுக்கும் சரி, எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதை நான் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட்டே பண்ணலனாலும் நீங்களே தெரிஞ்சுக்கி நிறைய பேர் டிஎம் எல்லாம் பண்றீங்க. டிஎம் பண்ற எல்லா மெசேஜஸும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது உட்காந்து எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் நான் வந்து நான் பாத்துருவேன். நிறைய பேர் ரொம்ப லென்த் லென்த்தாலாம் ரொம்ப டைம் எடுத்து நிறைய பெரிய மெசேஜஸ் எல்லாம் கூட வந்து போட்டிருப்பீங்க, மனசார விஷ் பண்ணி எல்லாம் வந்து போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஒரு பிளசன்ட் ஃபீல், ஒரு ஹாப்பி, ஒரு பெரிய பிளஸ்டா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து வரும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு வந்து உங்க டைம் எடுத்து, ஓகே இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஜீவன்கள் இருக்கே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதே வந்து மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க யாரும் சொல்றீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்துட்டு எங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ மறுபடியும் கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு நான் லைவ் வரேன். அண்ட் நிறைய உசேன் யூடியூப் சேனலுக்கும் வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் முக்கியமாக சொல்லணுமாமா, ஏன்னா சப்ஸ்கிரைப் முக்கியமாக, அதுக்கப்புறம் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னாங்க, அதை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிடுங்க. ஏன் ஒரு ஒன் வீக்காக வந்து அடிக்கடி வீடியோ போடலன்னு கேட்டீங்க, சாரி கொஞ்சம் அப்படி ஒர்க்கில் வந்து போயிட்டதுனால போட முடியாமல் போயிடுச்சு, பட் இனிமேல் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கூடி சீக்கிரத்தில் வேற ஒரு லைவ்ல வந்து மீட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஹெவி மேக்கப் போட்டு போல இருக்கு, ஃபேஸே வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நான் போயிட்டு இந்த பெயிண்ட் இந்த மேக்கப் எல்லாத்தையும் கழிச்சிட்டு நேச்சுரல் பியூட்டியாக நான் மாறுறேன். ஓகே, நீங்களும் போயிட்டு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய், டேக் கேர்.